بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதீன் வாலாலி முஹம்மதீன் கமா சொல்லை தலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதீன் வாலாலி முஹம்மதீன் கமா பாரக் தலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத். அம்மா பாத், ஃபைன் ஹைரல் ஹதீசி கிதாபுல்லா வ ஹைரல் ஹதி ஹதி முஹம்மதீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா குல்ல முஹ்தஸத்தின் பிதஆ குல்ல பிதஅத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். ஃபவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வ கால அய்லன், யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ. வத்தகுல் லாஹ் அல்லதி தச அலூன பிஹி வலர்ஹாம் இன் அல்லாஹ கான் அலைக்கும் ரகீபா. வக்கால ஐலன், யா யுஹல்லதீனா முனத்தகுல்லாஹ வக்கூலு கவுலன் சதீதா யுஸ்ரிஹலக்கும் அமாலக்கும் வகஃபிர்லக்கும் துனூபக்கும் வமையுதி இல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌசன் அலீமா. அன்பிற்குரிய இல்லாமல்ல அல்லாஹின் நெருடையார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அஸ்ஸாரி உல் முஜித், விவசாயம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலும் தலையிட்டு அது சம்பந்தமான தெளிவுகளை தீர்வுகளை இந்த சமூகத்திற்கே கொடுத்திருக்கிறது. சமூகம் ஏற்காவிட்டாலும் ஏற்ற சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ் சொல்லக்கூடிய பல்வேறு சட்டங்கள் பல்வேறு பாடங்கள் படிப்பினைகள் அவையெல்லாம் தெரிகின்ற பொழுது இன்னும் அல்லாவை சார்ந்து வாழக்கூடிய அல்லாவோடு இன்னும் நம்முடைய இணைப்பை வலுப்படுத்தக்கூடிய ஈமான் வலுப்பெறக்கூடிய இறையச்சம் இன்னும் உறுதி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ விவசாயம் அப்படிங்கிறது இன்றைய இந்த தலைமுறைக்கு கூட்டிக் கொண்டு போய் கேட்டோம்னு சொன்னால் விவசாயம்டா என்னன்னு தெரியாது. 50 வருடத்திற்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டோம்னு சொன்னால் விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. இன்றைக்கி உள்ள ஜெனரேஷனை பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஏன்னா மாடர்ன் உலகத்தில் போயிட்டுருக்கிறாங்க. அரிசி சாப்பிடுவதை விட நவீன ஃபுட்டாக இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய இன்னும் அழுத்தமாக சொன்னால் அதற்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகமாக இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விவசாயம் என்பது இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விட்டால் மனிதர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஸ்தம்பித்து அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகத்தில் வாழ்வதிலிருந்து விடைபெறக்கூடிய விடையை தவிர வேறு ஒன்றுமே பெற முடியாது. அதை நோக்கித்தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது, ஊர் போய்கொண்டிருக்கிறது, நாடுகள் போய்கொண்டிருக்கிறது.
விவசாய பூமியாக நம்முடைய நாடுகளில், நம்முடைய ஊர்களில் எத்தனை ஏக்கர் நிலங்கள் விவசாய நிலங்களாக நல்ல விவசாயத்தை செய்த அந்த விவசாயிகளை எல்லாம் பெற்ற ஒரு ஊராக, ஒரு நாடாக இருந்தது. இன்றைக்கு அது வீடாக, ஃப்ளாட் என்று சொல்லக்கூடிய, வீடு கட்டுவதற்கு தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு அது மாறிவிட்டது, மாறிக்கொண்டிருக்கிறது, மாற்றிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விவசாயம் இல்லை அப்படின்னு சொன்னால், அடுத்து நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு, நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை, இன்றைக்கி போட்டிருக்கோம் இல்லையா ஆடை, இலை குலைய வச்சு மறைச்சிக்கிற முடியுமா? இலையில் பின்னி இது மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸுகளை உருவாக்க முடியுமா? அப்போ எல்லாமே விவசாய பொருளிலிருந்து அல்ல, நம்முடைய மானங்களை மறைத்து நம்மை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையிலே கொண்டு செல்வதற்கான ஒரு வழிமுறைகளாக இருந்தாலும், அந்த விவசாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் தான் இன்றைக்கு மனித இனத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அது அல்லாத தரையில் வாழக்கூடிய உயிரினங்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ இது ஏதோ இன்றைக்குத்தான் இந்த விவசாயம் அப்படின்னு இல்லை, பன்னங்காலம் தொட்டு பழங்காலம் தொட்டு இந்த விவசாயத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. சூரத்து சபா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் லக்கது காண லி சபையின் ஃபி மஸ்கனிஹிம் ஆயா, அந்த சபா என்ற அந்த ஊர்க்காரர்கள் இருக்காங்களே அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு பாடம் இருக்கிறது என்று சொல்லிட்டு, ஜன்னத்தை அவங்களுக்கு ரெண்டு தோட்டங்கள் இருந்தது, அன் எமீனும் விஷயமால் வலதுபுறம் இடதுபுறமாக இரண்டு தோட்டங்கள் இருந்தது, அவர்கள் தங்களுடைய தீவினையின் காரணமாக அந்த தோட்டம் அழிந்து விட்டது என்ற வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த ஊர் மக்களுக்கு தோட்டம் இருந்தது, விவசாயம் செய்தார்கள், மிக செழிப்பான முறையில் விவசாயம் செய்தார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்குறோம். அதே போல தான் சூரத்து கலமில் விவசாயத்தை அறுவடை செய்வதற்கு முன்பாக ஏழைகள் வந்து பங்கீடு செய்துவிடக்கூடாது, அதில் பங்கு போட்டு விடக்கூடாது என்பதற்காக இரவோடு இரவாக சென்று அதை நாம் அறுவடை செய்து வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு சென்ற அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய அந்த விவசாயத்தை பேரிழப்பாக அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிய வரலாற்று செய்தியெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அதேபோல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த விவசாயத்தினுடைய அந்த கருவூலத்தை, அந்த பொருளாதாரத்தை எப்படி வைத்தால் மக்கள் சரியான முறையில் 7 ஆண்டுகள் வாழ முடியும் என்ற மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி கொடுத்தார்கள். அந்த திட்டத்தினால் 7 ஆண்டுகள் அவர்கள் பஞ்சமும் மழையில்லாத ஒரு சூழல், விவசாயமே வர முடியாத ஒரு சூழல், ஆனால் சேமிப்பு கிடங்கிலே வைத்து அதை பாதுகாத்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் பங்கீடு செய்த அந்த வரலாற்று செய்தி எல்லாம் சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள்ட்ட என்ன இருந்துச்சு, விவசாய பொருள் இல்லை, காசு இருந்துச்சு, காசு இருந்து என்ன செய்ய முடிஞ்சிச்சு, கொரோனா வந்ததே பலர்கிட்டையும் காசு இருந்துச்சே, வெளியில் உள்ள சாமான்கள் விவசாய பொருள்கள் கிடைக்கலையே, அது மறந்து விட்டதா சமூகத்திற்கு இல்லையே. அதுபோல தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள்ட்ட காசு இருக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து பொருளாதாரம் இருக்குது. எந்த பொருளாதாரம்? விவசாய பொருளாதாரம், விவசாய உற்பத்தியிலிருந்து கிடைத்த உணவுப் பொருள் இருக்கிறது. அப்போ 7 ஆண்டுகள் பஞ்சம் வரும் அப்படிங்கிறத மிக அழகான முறையில் பாதுகாத்தாங்க. ஒவ்வொரு அரசும் இந்த வரலாற்று செய்தியை பாடமாக எடுத்தாங்கன்னா அழகான முறையில் மக்களுக்கு பாதுகாப்பான அந்த உணவுகளை பாதுகாத்து வச்சு கொடுப்பாங்க. இன்றைக்கி அரசு கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசி என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாடுகளில் கொடுக்கக்கூடியது நாற்றமடித்ததாக இருக்கிறது. அது உண்மையிலேயே நாற்றமடித்த அரிசியா, அது நாற்றமடித்த நெல்லிலிருந்து வந்ததா? இல்லையே, நல்ல விளைபொருளாக எடுத்ததை நாற்றம் உள்ளதாக மாற்றி அதை முறைகேடான முறையிலே பாதுகாத்து வைத்த விளைவாக அது இந்த ஆட்சியாளர்கள் இல்லை, அது தொடர்ந்து வரக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களுடைய காலத்திலேயுமே சாப்பிட முடியாத அளவிற்கு
மிக வறுமை கோட்டில் இருந்தால் கூட அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு உண்டான சூழல். அதை வாங்கி திரும்ப மீண்டும் தீட்டி அல்லது மிஷினிலே போட்டு அதை இன்னும் கொஞ்சம் சரி செய்து அப்படி போக ஊற வச்சு எப்படியெல்லாம் வேறு வழி இல்லாத நிலையில் சாப்பிடக்கூடிய சூழல் இல்லைன்னு சொன்னால், அதை வந்து தோசை இட்லிக்கு உள்ளே விட்டு ஒரு மாதிரியாக அந்த தோசை இட்லியில் போனவுடனே அதனுடைய வாடைகள் எல்லாம் மாறி வேறு விதமாக அந்த எண்ணெயெல்லாம் அந்த உளுந்தெல்லாம் சேர்ந்து மாற்றி விட்டுருது. அது ரொம்ப அழகாக பேஸ் பேஸ்ன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆக ஒரு அரசு எப்படி அந்த விவசாய பொருளை பாதுகாத்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய பாடமாக சொல்லுது விவசாயத்தை பற்றி இஸ்லாம். அந்த விவசாயம்தான் இன்றைக்கு முதுகெலும்பாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனித சமூகத்திற்கும் அதுதான் அத்தியாவசியம். ஆனால் அதில் கவனம் எடுக்கிறத அரசுன்னு சொன்னால் இல்லை, சரி மக்களாவது கவனம் எடுக்கிறாங்கன்னா இல்லை, அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு அடித்து பிடுங்கி அந்த பொருளாதாரத்தை நசுக்கி வாங்க முடியுமோ வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அவருக்கு இன்னும் கூடுதலாக கொடுத்து அவர் எதிர்பார்ப்பதை விட இன்னும் 50-100 கொடுத்து அவரை வந்து ஒரு ஆர்வமூட்டி இன்னும் அந்த விவசாயத்தை அழகான முறையில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்ல. கெஞ்சி கேட்குறாங்க, 2000 ரூபா கொடுங்க ஒரு டன்னுக்கு, 3000 ரூபா கொடுங்க என்றெல்லாம் கெஞ்சி கேட்டால் கூட காது விழுகாத மாதிரி நாங்கள் நிர்ணயித்த தொகை இதுதான் என்று சொல்லி மனசாட்சிகள் கூட இல்லாமல் இன்றைக்கு அரசுகளும் அதே போல் குடிமக்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே தான் போய் பேரம் பேசப்படுது. அதே ஷாப்பிங் மாலில் வந்து அந்த தக்காளியாக இருக்கட்டும் அல்லது உருளைக்கிழங்காக இருக்கட்டும் அல்லது வெங்காயமாக இருக்கட்டும் எதுவே வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் வந்து 100 ரூபாயை போட்டு வச்சுருந்தால் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் கை கூச்சப்படாமல் அப்படியே எடுத்து பையில் போட்டு கொண்டு போய் அப்படியே நிறுத்து அவர் கேட்கக்கூடிய 100 ரூபாயை அப்படியே கொடுத்து வரக்கூடிய அவலங்கள் கேவலங்கள். ஆனால் விவசாயி மிக அருமையான முறையில் பறித்து அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கு தான் பறித்து கொண்டு வந்து மார்க்கெட்டில் வச்சு விற்கிறாரு. 70 ரூபாய் சொன்னால் 50 ரூபாய்க்கு தர்றியா அல்லது 35 ரூபாய்க்கு தர்றியான்னு சொல்லி பேரங்கள் நடக்கிறது. அதனால தான் என்ன செய்கிறாங்க, விவசாய நிலம் எனக்கு வேண்டாம், விவசாயத்தை வச்சு நான் ஒன்றும் பிழைக்க போகிறது இல்லை, அதை நான் வந்து விற்றுறேன்னு சொல்லி விற்று விற்று இன்றைக்கு அதாவது வந்து 2 மடங்கு 2 பங்குக்கு மேல் இன்றைக்கு அது ஒரு ஃப்ளாட்டாக மனைகளாக இன்றைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ அங்கேயும் என்ன இல்லை, அவர்களுக்கான வெற்றிகள் உதவிகள் கிடைக்கல. அதை மீறி போராடுனாங்கன்னு சொன்னால் வாகனத்தை வச்சு ஏற்றி கொள்கிறான். முடிஞ்சு போச்சா கதை? இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் விவசாயிகள் இருக்காங்கள அங்கங்கே பல நாடுகளில், நாங்கள் விவசாயம் பண்ணலை, நாங்களும் வந்து வீட்டு மனையாக அல்லது ஏதோ ஒரு மனையாக நாங்கள் வந்து வித்துறோம்னு சொல்லி வித்துட்டோம் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் மண்ணள்ளி சாப்பிடுவோமா, எதை சாப்பிடுவோம்? இல்லை கடல் வாழ் பிராணியை மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து விட முடியுமா? தரைவாழ் பிராணிக்கு விவசாய பொருள் இல்லை என்று சொன்னால், பூமியில் விளையக்கூடிய பொருள் இல்லை என்று சொன்னால் அது எப்படி உயிர் வாழும்? ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் இன்னும் ஏனைய உயிர் பிராணிகளாக இருந்தாலும் பூமியில் விளையக்கூடிய அந்த புற்பூண்டுகளை பூமியில் விளையக்கூடிய அந்த தானியங்களை தாவரங்களை சாப்பிட்டு தானே வந்து வாழுது. ஆக அந்த விவசாயம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, விவசாயம் என்பது கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை இஸ்லாம் வந்து ஊட்டுது. அதனால இப்போ போன உணவு சுவையான உணவு இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு உணவு எது வேணாலும் இருக்கலாம், பிரியாணி இருக்கலாம், ஒயிட் ரைஸ் இருக்கலாம், எது வேண்டாலும் இருக்கலாம். சாப்பிடும் பொழுது என்றைக்காவது அது சம்பந்தமான சிந்தனைகள் உணர்வுகள் வந்தால் பாராட்டுக்குரியவர்கள். அது வரலன்னு சொன்னால் அல்லாஹ் கேட்குறான், ஃபல் யன்ஸுரில் இன்ஸானு இலா தஆமி, மனிதா சாப்பிட்றீல அந்த சாப்பிடக்கூடிய உணவை பார்ப்பான் அப்படிங்கிறான். பார்த்தா பார்த்துட்டு பரவாயில்லையே கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இன்னைக்கு பிரியாணியில் அப்படி சொல்கிறதுக்கா? இல்லை, ஃபல் யன்ஸுரில் இன்ஸானு இலா தஆமி அன்னா ஸபபனல் மா ஸப்ப, நீ சாப்பிட்றீல உணவு அதை நீ பார்த்தீண்டா உன்னுடைய உணர்வு எங்கே போகும் தெரியுமா? வானத்திலிருந்து அப்படியே மழை கொட்டுது, சும்ம ஷக்கக்கு நல்ல ஷக்கா, பூமி அப்படியே பிளக்குது, அதிலிருந்து என்ன செய்யுது, தானியங்கள் வந்து முளைத்து வருது. அல்லாஹ் சொல்கிறான்,
சும்ம ஷக்கக்கு நல்லரல ஷக்கா அம்பத்தினா ஃபீஹா ஹப்பா வைணபவும் கலுபா, திராட்சைகள் புற்பூண்டுகள் எல்லாம் உழைத்து வருகிறது. வ ஜெய்தூனம் வ நஹ்லா, ஜெய்தூன் அதே போல் பேரித்தம்பளங்கள் வருது. வ ஹதாயிக உல்பா, அழகான அடர்ந்த தோட்டங்கள் உருவாகிறது. வ ஃபாக்கிஹத்தம் வ அப்பா, தேவையான பழங்கள் அதே போல் மாட்டு தீவனங்கள் எல்லாம் அதிலிருந்து உருவாகிறது. மத்தாள்ள கும்பலி அந்த ஆமிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் அது உணவாக வாழ்வதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத் அபசல 24-32 வரைக்கும் உள்ளது. அப்போ அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான், சாப்பிடும் பொழுது இதை கொடுத்தவன் யாரு, இது எப்படி வந்துச்சு, இது யார் மூலமாக உருவாக்கப்பட்டுச்சு, அதனால தான் கேட்குறான். அஃப்ராய் தும்மா தஹருசூன், நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கல்ல அதை கொஞ்சம் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறான். சூரத் வாக்கையால் விவசாயமே இல்லையே. ஒரு காலத்தில் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு, அல்லது மதுரையிலேருந்து போகிறோம், அல்லது திருநெல்வேலிலேருந்து சென்னைக்கு போகிறோம், அந்த மார்க்கமாக போகும்போது வலது புறமும் இடது புறம் பார்த்தீங்கன்னா எல்லா புளிய மரங்களாக இருந்தது. புளிய மரங்கள் வந்து தோப்புகளாக அடர்ந்து அப்படியே ரோடு முழுவதும் புளிய மரங்கள். அதை ஒட்டி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் விளைநிலங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும் விளைநிலங்கள். நல்ல மழை பெய்யக்கூடிய நேரத்திலே அந்த விவசாயங்கள், கரும்பு தோட்டங்கள், வாழை தோட்டங்கள், அதே போல் வந்து தென்னை மரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே போல் நெற்பயிர்கள், இன்னும் என்னென்ன போட்டாங்களே, கடலை போட்டிருந்தா கடலை, உளுந்து போட்டிருந்தா உளுந்து, இப்படியெல்லாம் பார்ப்பதற்கு கண் குளிர்ச்சியாக இருந்தது ஒரு காலம். நீ ஃபாஸ்ட்டாக போகிறாரா, நீ ஃபாஸ்ட்டாக போகிற ஃபாஸ்ட்டு உணவையும் உங்கள் போகிற எந்த சேஃப்டி உணவு, அந்த சேஃப்டி உணவு ஒன்று விட்டு போக போச்சுது, கடைசியில் போகிறது நீ வந்து ஃபாஸ்ட்டாக வேகமாக போயிடுவேன், இதான் நடக்க போகுது. அப்போ அது எல்லாம் இன்றைக்கி என்ன செய்யப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கள அதை பார்த்தீங்களாங்கிற பார்க்குறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க. அன்தும் தஸ்ரவூனஹு அம் நஹ்னு ஸாரிவூன், நீங்கள் அந்த விவசாயத்தை செய்தீர்களா நாம் செய்தோமான்னு கேட்குறான். சிந்திக்க சொல்கிறான் அல்லாஹ். அது உள்ள போட்ட உடனே ஒன்றுக்கு ஒன்று தானே வரணும், அறிவு அப்படி தானே. எங்கள் 1 ரூபாய் சேப்பில் வச்சுருக்கீங்க, வெளியில் போய் அல்லது வீட்டில் போய் காரில் உட்காந்துட்டு எடுத்து பார்க்குறேன், 1 ரூபா தானே இருக்கணும், அதான நியதி. நான் என்ன செய்கிறேன், ஒரே ஒரு தேங்காயை பதிக்கிறேன், ஒரே ஒரு மாங்காயை பதிக்கிறேன், ஒரே ஒரு நெல் விதையை போடுறேன், அல்லது ஒரு இன்ன பிற பொருள்களை போடுறேன், அது பயிர் செய்கிறேன், அது வந்து முளைச்சி வருது. வந்தவனே என்ன செய்யணும், வெளியில் வந்தவனே அதனுடைய அந்த பருவங்கள் வந்த பிறகு நான் ஒரு தேங்காய் கொடுத்துட்டு டாட்டா இதோட என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு வெட்டி வீழ்த்தியிருப்பான்னு சொல்லணும்ல, வாழை மரம் சொல்லணும்ல, பேரிச்சை மரம் சொல்லணும்ல, நெல் சொல்லணும்ல, சொல்லிச்சா ஏதாவது இல்லையே. ஒன்று போடுறோம், ஆயிரக்கணக்கான வித்துக்கள் பல நேரங்கள் அதை பெறக்கூடிய அளவிற்கு கொடுக்குறோம் பாருங்க, யார் கொடுக்கறதுன்னு கேட்குறான். அந்தும் தசரா உணவு அம் நகனுசாரிவோம், நீங்கள் அதை விவசாயம் செய்தீர்களா நாம் விவசாயம் செய்தோமா, அப்போ நாம் தான் செய்தோம். அப்போ என்னை நீங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு, என்னுடைய வல்லமையை ஆற்றலை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் அந்த விவசாயத்தை பார்வையிட சொல்கிறான். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை ஆய்வு பண்ண சொல்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் பண்ணுகின்ற பொழுது மனிதன் புரிந்து கொள்வான், உண்மையிலேயே உணவு, இந்த விவசாய பொருள் நம்முடைய கையிலிருந்து உருவானது அல்ல, ஒரு கருவி நாம் அவ்வளோதான், நாம் அதை வந்து உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி அதை உருவாக்கி கொடுத்தது அல்லாஹ். லவ் நஷா உள்ள ஜால்னா சுத்தாமா, நாம் நாடி இருந்தால் நீங்கள் போடுறீங்கல்ல அதை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்போமே, சாவி அது ஒன்றுமே இல்லை, அது சோடை போடுது, அப்படி ஆக்கியிருக்க முடியுமா, ஆக்கலையே. எவ்வளவு போடுறோமோ அவ்வளவும் வருகிறது, அது வந்து பல மடங்கு தருகிறது. ஒரு மூட்டை நெல்லை விதை நெல்லாக போட்டவர் எத்தனை மூட்டை, நூற்றுக்கணக்கான மூட்டைகள், ஆயிரக்கணக்கான மூட்டைகள் அதிலிருந்து வருவதை பெறுறாரு அப்படின்னு சொன்னால் இது யார் கொடுக்கறதுன்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அதனால் இந்த விவசாயத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வோடு உண்டான அந்த தொடர்பு, அல்லாஹ்வை இன்னும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளாக பார்க்குறோம். அதே மாதிரி அந்த விவசாயத்தில் மூலமாக வரக்கூடிய பல்வேறு பொருள்கள், ஒன்றல்ல இரண்டல்ல பல பொருட்கள் இருக்குல்ல, எல்லாத்தையுமே அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
அதில் நீங்கள் போடுறீங்க. அப்படி போடும் பொழுது உங்களுக்கு அதிலிருந்து வரக்கூடிய அந்த உணவுகள் இருக்குது பாருங்கள். இப்போ நாம் அப்படி ஒரே ஒரு லைனில் ஒரு தேங்காயோ ஒரு மாங்காயோ எதை வச்சுருக்கிறோம், அப்படி வைத்திருக்கின்ற பொழுது அந்த ஒரு மரத்தினுடைய அந்த ருசி இருக்குது பாருங்கள், அடுத்த மரத்தில் அந்த ருசி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது ஒரு மாங்காயாக இருக்கட்டும் அல்லது ஒரு கொய்யாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வித்தியாசமாக இருக்குது. அதையும் எல்லாம் சொல்லி காட்டேன். இதெல்லாம் யாருப்பா கொடுத்தது? அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறங்களில் வந்து வித்தியாசம். மாம்பழம் தான், மாம்பழத்தினுடைய சீசன் இப்போ மாம்பழங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசியை தரக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியுது? அதே போல் இரண்டு மூன்று வகையான திராட்சைகள் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ருசிகளில் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி கொடுக்குறேன்னு கேட்குறேன். இதெல்லாம் யார் கொடுத்தது? நிறத்தில் வேற்றுமை, ருசியில் வேற்றுமை, உருவத்தில் வேற்றுமை, இதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக அனுபவிச்சுட்டு ரப்பை மறந்து வாழ்கிறது இருக்கு பாருங்கள். இதை ரப்ப வந்து விரும்பலை. அதனால் அந்த விவசாயத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த விவசாயத்தின் மூலமாக விளைந்த அந்த பொருள்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான். நம்முடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை அலங்காரமாக இன்றைக்கு அணிந்து வர்றான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை இன்னும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். அதுபோக இந்த விவசாயத்தை நாம் செய்யணுமானால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே செய்யணும். சஹாபாக்கள் இந்த விவசாயத்தோடு உண்டான தொடர்புகளாக இருந்திருக்கிறாங்க. வயோதிக காலத்தில் கூட அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலி அல்லாஹு தாலா அவங்க போன்றவர்கள் எல்லாம் மரங்களை நட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நம்மளில் வந்து மரங்கள் நடுறது வந்து என்ன ஆகி போச்சு? இன்றைக்கி ஃபேஷனாக போச்சு. ஃபோட்டோக்காக வேண்டி என்ன செய்ய, அப்படியே ஃபோட்டோ ஷூட் கொடுக்கறதுக்காக வேண்டி வந்து மரத்தை நடுவார், அப்படியே ஃபோட்டோ எடுத்தவொடனே இந்த பிரபலியை வந்து முடிஞ்சு போச்சு. இதல்ல, மரங்கள் நட வேண்டும், பயிர்கள் செய்ய வேண்டும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, மாமின் முஸ்லிமின் யஹ்ரிசு ஹர்சன் அவ் யஸ்ரவு ஸரஅன் ஃபயாக்குலு மின்ஹு தைரன் அவ் இன்சானுன் இல்லா கான லஹு பி சதகா. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, நீங்கள் ஒரு மரத்தை நடுறீங்க, அந்த மரம் வளர்ந்து அது தன்னுடைய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது ஒரு விவசாயம் செய்கிறீங்க, அது அந்த விவசாய பொருள் வந்து பலனை கொடுக்குது, அப்படி கொடுக்கின்ற பொழுது அதிலிருந்து பறவையோ அல்லது மனிதர்களோ இன்ன பிற பிராணிகளோ ஏதாவது சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சதக்காவாக தர்மமாக மாறுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நடுங்க, அதில் வந்து யாராவது சாப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் விட்டுருங்க. ஒரு திருடி சாப்பிட்டால் கூட தர்மங்கிறாங்க. திருடி கிலோ கணக்கில் மூட்டை கணக்கில் கொண்டுட்டு போகக்கூடாது. அப்படி இருக்குது, போகிற பசிக்குது, ஒரு ஆப்பிள் அல்லது ஒரு மாம்பழம் அப்படியே பறிக்கிற சாப்பிட்டுற, மாங்காய் பறிக்கிற சாப்பிட்டுற, இது அந்த மரத்தை வச்சவர் அல்லது அந்த விவசாயிக்கு அதனுடைய நன்மை கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை வந்து பார்க்குறோம். எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், விவசாயம் செய்யுங்கன்னு சொல்லி, இதா காமத் அலைக்குமுல் கியாமா வஃபி எதிஹி ஃபசீலா ஃபல் யஹ்ரிஸ்ஹா. அஹமதில் வரக்கூடிய செய்தி, கியாமத்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஆனால் உங்களுடைய கையில் வந்து ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், கியாமத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை நடாமல் இருக்காதுங்க, நட்டுருங்கிறாங்க. அப்போ கியாமத்து வந்தால் கூட நீங்கள் அந்த விவசாயத்தோடு தொடர்புள்ளீங்க, விவசாயத்தை விட்டு வெளியில் போயிடாதீங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்குறோம். சரி, எனக்கு விவசாயம் செய்ய முடியல, என்ன செய்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் சொல்கிறாங்க. புகாரி முஸ்லீமில் பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது, மன் கானத் லஹு அர்துன் ஃபல் யஸ்ரஹா, யாருக்காவது பூமி இருந்தால், விவசாய பூமி இருந்தால், அவர் வந்து விவசாயம் பண்ணட்டும். அவுல் அவ் லியம்னஹா அஹாஹு, அல்லது அவர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவருடைய சகோதரருக்கு கொடுத்து அந்த விவசாயத்தை பண்ணு வைங்க, தரிசு நிலமாக போடாதீர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இப்போ தரிசு நிலம் யாருக்குமே இல்லாத ஒரு அடாதையான நிலமாக இருக்குது, அது வந்து யாருக்கும் இல்லை, ஒரு பொது சொத்தாக இருக்குது, அது யாருக்கும் உரிமை இல்லாத சொத்தாக இருக்குதுன்னு சொன்னால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
அதை நீங்கள் அபகரித்து அதை விவசாய பொருளாக மாற்றி அதை நீங்கள் விவசாயம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க. உழுதவருக்கு நிலம் சொந்தம் அல்ல, அதல்ல. உரிமை இல்லாத சொத்துக்கள் கிடக்கிறது பாருங்க, அந்த சொத்துக்கள் அப்படியே கிடக்கிறது. அந்த சொத்தை வந்து நீங்கள் எடுத்து வெறுமனே வேலி போட்டு ஃப்ளாட் போட்டு பில்டிங் கட்டுவதற்கு அல்ல. இது துரோகம், இது அனுமதி அல்ல. ஆனால் எதை அனுமதிக்கிறாங்க, அதே விவசாய நிலமாக நீ மாற்றி விவசாய பூமியாக நீ மாற்றினால் அது உனக்கு கூடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொதுவாக யாருக்கு உரிமை இல்லாத அந்த தரிசு நிலத்தை விவசாய நிலமாக மாற்றி அதை நீ வைத்துக்கொள் என்ற உரிமையை கூட இஸ்லாம் கொடுக்கிறது என்று சொன்னால், அப்போ விவசாயத்தை வந்து நாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு அந்த விவசாய நிலம் இருந்தால் தயவு செய்து விற்கணுங்கிற எண்ணத்தில் வந்து இருக்காதிங்க. அது எவ்வளோ வருதோ வரட்டும், அது மூலமாக வந்து உங்களுக்கு இழப்பாக இருந்தால் கூட அதை ஏற்க முடியும் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. அது மனிதர்களுடைய விலங்குகளுடைய வாழ்வாதார பூமி, அது அது இன்றைக்கு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வேதனைங்க அது. நெற்களஞ்சியம் என்ற பேர் தஞ்சை, இன்றைக்கு அந்த நெற்களஞ்சியம் இருக்கிறத அங்கே பார்க்க முடியுதா? அங்கேயும் உள்ளே பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வந்து இன்றைக்கி மடைகளாக இன்றைக்கு பிரிக்கப்பட்டு கிடக்கிறது. எவ்வளோ பெரிய அவலங்கள் இது. ஒரு காலத்தில் மும்மாரி மழை பெய்து மும்மாரிகள் வந்து பயிரிட்டு அந்த சமூகம் வாழ்ந்ததே, இன்றைக்கி வாழ முடியல. எல்லா பொருள்களுமே ஏற்றமாக போய்கொண்டிருக்கிறது. எல்லா பொருளுக்குமே இயற்கையான பொருளாக கிடைக்கிறதா என்று சொன்னால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பாருங்கள். விவசாய பொருள்கள் இன்றைக்கு விவசாய பொருள்களை குறிப்பாக வந்து நீங்கள் வெஜ்ஜு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து குறிப்பாக வந்து அசைவத்தை வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் வந்து தவிர்த்து கொடுங்கலாம் உபதேசம் பண்ணப்படுங்க. அந்த சைவமே சைவமாக இருக்கிறதா இன்றைக்கி? இல்லையே, கலப்படம். அதுலேயும் ஒரிஜினல் தக்காளி இங்கே காட்டுங்க என்று பார்ப்போம். ஒரிஜினல் தக்காளி காட்ட முடியுமா? இல்லை. ஒரிஜினல் கத்திரிக்காய் இருக்கா? இல்லை. எதில் ஒரிஜினல் இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். என்கிட்ட வந்து முடிஞ்சவொன்னே சொல்லுங்கள். இல்லைங்க, நீங்கள் சொல்கிற தப்பாக சொல்லிட்டீங்க, சும்மால இந்த இடத்துல ஒரிஜினல் இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வந்து காட்டுங்க, இங்கே கோயத்தில் காட்டுங்க அல்லது ஊரில் காட்டுங்க பார்ப்போம் எங்கே இருக்கிறது. எல்லாம் கலப்படம் செய்து இன்றைக்கு விரைவாக வரக்கூடியதாக மாறி, ஒரு காலத்தில் முருங்கை மரம் அப்படிங்கிறது அந்த என்னது அந்த துரட்டி கம்பில் வந்து என்ன செய்வாங்க, அதை பறிக்கக்கூடிய அந்த துரட்டின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அதை கட்டி தான் பறிப்பாங்க. அது ஒரு துரட்டியால் பறிக்க முடியாது, இன்னொரு துரட்டியை கட்டி இரண்டு மடங்கு அந்த குச்சி இவ்வளோ தூரம் இருக்கும், அது மாதிரி இன்னொரு குச்சி அதை கட்டி தான் வந்து பறித்தாங்க. ஏன்னா முருங்கை மரத்து மேலே ஏற முடியாது, ரொம்ப பலவீனமான மரம், ஏறினீங்கன்னா உடஞ்சி டப்புன்னு விழுந்துருவீங்க. அதனால் ஏற மாட்டாங்க, ஏற விட மாட்டாங்க. இப்படி பறித்தது இன்றைக்கி நமக்கு கழுத்து வரைக்கும் வந்தவொடனே அப்படியே தொங்குது, முருங்கைக்காய் தொங்குது. எப்படி தொங்குச்சுது? இது என்ன முருங்கைக்காய் இது? இந்த சைவத்தை நீ சாப்பிடு, சாப்பிடலாம், செத்த சாப்பாடு. அந்த சைவம் இருக்கிறது, அந்த முருங்கைக்காய் இருக்கிறது, அது உண்மையிலேயே வீரியம். அந்த முருங்கை இலை வீரியம், அந்த முருங்கை பூ வீரியம், அந்த முருங்கை பூ பிசின் இருக்கிறது அது வீரியம். இன்றைக்கி எதுவுமே நம்மளுக்கான குச்சி நம்ம கை அளவு கூட இல்லை, அது அப்படியே வந்து வருது. அதில் பிசினும் கிடைக்காது, கசனும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது, அப்படியே வருது. வந்தவொடனே சும்மா அப்படி ரெண்டு மூணு குப்பை விடுது, அப்படி அப்படியே தொங்குது, அது அப்படியே பறித்து நாங்களும் முருங்கைக்காய் சாப்பிட்றோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குன்னு சொன்னால், அப்போ எல்லாமே இன்றைக்கு வந்து என்ன செய்ய போச்சு, அது எல்லாமே மருவி, அது வந்து மாற்று பரிகாரமாக இன்றைக்கு அந்த விவசாய பொருள்களும் மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் முடிந்த வரைக்கும் அதை என்ன செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் நாம் அந்த விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முயற்சி செய்யணும். இன்றைக்கி மொட்டை மாடி தோட்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, ஏன் இந்த அவலம்? மொட்டை மாடி தோட்டம் வர்ற அளவுக்கு உண்டான அவலங்களாக இன்றைக்கு நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் யோசித்து பார்க்க வேண்டாமா? தமிழ்நாட்டில் எவ்வளோ விவசாய நிலங்கள் இருந்துச்சு, அந்த விவசாய நிலங்கள் எங்கே போச்சு? விவசாய நிலங்களை குடிநிலங்களாக மாற்றி குடியமர்த்தி நீங்கள் மேலே கொண்டு போய் மொட்டை மாடியில் வந்து நீங்கள் தோட்டம் அமைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த தோட்டம் தோட்டமா? விவசாயம் எப்படி பண்ணாங்க பண்டைய காலத்தில்? விவசாயம் எப்படி உருவாக்குனாங்க முன்னோர்களுடைய அந்த விவசாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் போட்ட அந்த எருக்கள் என்ன,
அவர்கள் அதுக்கு போட்ட அந்த உரங்கள் என்ன, இன்றைக்கு போடக்கூடிய உரங்களாது? இன்றைக்கி எல்லாம் பூச்சிக்கொல்லிகளை போட்டு அந்த உரங்கள் எல்லாம் இன்றைக்கு பாய்சன்களாக மாறக்கூடிய உணவாக மாறிக்கொண்டிருக்கிறதே, அதுவாக வந்து அன்றைக்கி போடப்படுச்சு இல்லையே. நல்ல எருக்கள் சாணங்கள் வந்து மக்கி போன பிறகு அதை கொண்டு போய் மண்டியில் போட்டு உரமாக மாற்றினார்கள். இலை குலைகளை எல்லாம் உள்ளே பதித்து அங்கே அதற்கு உரம் ஒட்டினார்கள். நல்ல அழகான முறையில் வந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, சுவையாக இருந்துச்சு. இன்றைக்கி காணாம். அதனால் விவசாயம் செய்யுங்க, முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, மரம் நடுங்க, அது ஃபார்மாலிட்டியாக செய்யாதீங்க. விவசாய நிலங்கள் உங்களால் செய்ய முடியலன்னு சொன்னால் அது யாருனால செய்ய முடியுமோ அவர்களுக்கு கொடுங்க. சிலர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, குத்தகை அப்படிங்கிற பேரில் விடுறோம் இல்லையா, அந்த குத்தகைங்கிறது கூட இஸ்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்ததாக புகாரில் நிறைய செய்திகளை பார்க்குறோம். அவங்கள்ட்ட எப்படி குத்தகை இருந்துச்சு அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது, தண்ணீர் வரக்கூடிய அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த வாய்க்கால் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் அப்படி வரும் பொழுது அதை ஒட்டி உள்ள அந்த பகுதியில் வரக்கூடிய விளைபொருள்கள் அந்த ஓனருக்கும் அதற்கு அடுத்து உள்ள பகுதியில் உள்ள அந்த பொருள் வந்து அந்த விவசாயம் செய்கிறார் பாருங்கள், அந்த விவசாயிக்கும் என்றெல்லாம் நிர்ணயித்தார்கள் சுயநலமாக. ஏன்னா ரொம்ப ஈஸியாக ரெண்டு உரமும் தண்ணி அழகாக பாய்ஞ்சு நல்ல மகசூல் வரும். இவர் அழகாக எடுத்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு. அவர் அப்படியே மீட்டர்கள் தள்ள 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 அது தண்ணி இல்லாமல் பாதிக்கப்பட்டு அது என்ன செய்யும், விவசாய பொருள்கள் வந்து கம்மியாக கொடுக்கும், விவசாயி நஷ்டமடையக்கூடிய சூழல் ஏற்படும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக குத்தகை அப்படிங்கிறதே வந்து தடை செஞ்சாங்க. ஆனால் அந்த குத்தகை என்பது இருதரப்பிலும் பாதிப்பில்லாத அளவுக்கு உண்டான ஒப்பந்தம் உள்ளதாக குத்தகை இருக்கு, அதையும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா சில விவசாய நிலம் இருக்குது, அதை குத்தகை கொடுத்துட்டு நீ வந்து வருஷத்துக்கு 10 மூட்டை கொடுத்துரு, 50 மூட்டை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ரூபாட்டில் 19 ரூபா வந்துடுறது. அவனுக்கு 50 மூட்டையும் வராது, ஒன்றும் வராது. அந்த விவசாயி கடைசியில் பார்ப்பார், 50 மூட்டை கொடுக்க முடியாது, கடைசியில் பாய்சனை தின்று வர அல்லது எளியை சாப்பிட்டு காமிப்பார், என்னென்னா நடந்து போயிடும், நல்லா பாதுகாக்கணும். இப்படியாப்பட்ட பாதிப்பு உள்ள ஒரு குத்தகையை இஸ்லாம் வரவேற்கவில்லை. அது புகாரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை வந்து பார்க்க முடிகிறது. ஆக ஏதோ ஒரு வகையில் அது அது வந்து பயன்பாட்டில் இருந்து அது உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக அந்த விவசாய நிலங்கள் இருக்க வேண்டும். எனவே விவசாய நிலங்கள் நம்பில் இங்கே இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அல்லது இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு இருந்தால், அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விவசாயத்தை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை நீங்களும் பெறுங்கள், மற்றவர்களுக்கும் பலன் பெற செய்யுங்க. அதன் மூலமாக ஏழைய ஜீவராசிகள் பயன்பெற்றாலும் அதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்மெல்லாம் பார்த்துருப்போம், அப்படியே அந்த பயிர்கள் இருக்கின்ற பொழுது வந்து காக்கை குருவி எல்லாம் என்ன செய்யற, அழகான முறையில் கொத்தி கொத்தி தின்னுட்டு போகும். அது உங்களுக்கு நஷ்டம் போல தெரிஞ்சாலும் அது வந்து அல்லாஹ்விடத்தில் சதக்காவாக மாறுகிறது என்ற சிறப்பு செய்தியை சொல்கிறாங்க. எந்த வகையிலும் அது நமக்கு இழப்பில்லை என்பதை புரிந்து கொண்டு முடிந்தவரை விவசாய நிலங்கள் உள்ளவர்கள் அதை அழித்து விடாமல் பாதுகாத்து விவசாயத்தை ஊக்குவித்து விவசாய பொருள்கள் மூலமாக நாமும் பயனடைவோம், பிறர்களையும் பயனடை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இன்னும் பல செய்திகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விவசாயம் சம்பந்தமாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதையெல்லாம் பார்த்து பாடங்களாக படிப்பனைகளாக பெற்று அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். வாஹத் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல ஏராளமான செய்திகள் இறை செய்திகளாக, இறை தூதருடைய செய்திகளாக நமக்கு சொல்லப்பட்டு, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், மற்றவர்களைப் போல வாழ்க்கை இருக்கக்கூடாது என்ற பாடங்களை படிப்பணிகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களாகிய நாம் பெருமளவில் சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான பாதிப்புகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெற்றுக்கொண்டிருந்தாலும், பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுடைய அந்த பாதிப்பு என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு, கண்களால் பார்க்க முடியாத அளவிற்கு உண்டான மிக கோரமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குறிப்பாக மனித சமூகத்தை, இந்த இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். ஒருபுறம் விவசாயம் அழிந்து
என்னவாக ஆகப் போகிறதோ. ஆனால் விவசாயம் அழிவதற்கு முன்பாகவே இப்படியாப்பட்ட பேரழிவுகளை இஸ்லாமிய சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு மிகப்பெரிய கொடூரங்களை அந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய எதிரிகள் இன்றைக்கு திட்டம் போட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு எதிரான பிரார்த்தனையை அதிகமாக செய்யுங்க. ஏன்னா நாம் இங்கிருந்து எந்த விமர்சனமோ, அரசு சார்ந்த விமர்சனங்களோ, அரசு வந்து மௌனமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளோ அவரவர்கள் அவர்களுடைய இஷ்ட பிரகாரம் பேசுவதற்கு என்பது அது சாத்தியம். ஆனால் அந்தந்த இடங்களில் இருந்து அவரவர்கள் அந்தந்த பொறுப்புகளை சுமந்து அந்தந்த நாடை அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நமக்கு தெரியும். அதனால் அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி இந்த பாதிப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாம் அதிகமாக பிரார்த்தனைகளை செய்கிற வேறு வழியே இல்லை. பொருளாதார உதவிகள் செய்தாலும் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலில் தான் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த நாட்டை ஒன்றுமில்லாமல் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு திட்டங்கள் போட்டு அவர்கள் காய் நகர்த்தி ஒன்றன்பின் ஒன்றாக உள்ளே நகர்ந்து இன்றைக்கு ரஃபாவுடைய பகுதியையும் அடைந்து அவர்கள் மிகப்பெரிய தாக்குதலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான சூழல்தான். அல்லாஹ்விடத்திலே நாம் மறைமுகமாக இருந்து அவர்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய பிரார்த்தனை கண்டிப்பாக அங்கீகாரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் உங்களுடைய சகோதரருக்கு மறைவாக இருந்து நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அப்படி நீங்கள் கேட்கின்ற பொழுது மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் உங்களுக்கும் அதை போன்றது கிடைக்கட்டும் என்றெல்லாம் அல்லாஹ் பிரதிபலனாக நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு பிரதிபலனாக மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு பதில் தருகிறான் என்ற சிறப்பை எல்லாம் உள்ளடக்கியதான் துவா என்பது. துவாவை விட ஒரு வலிமை ஒரு ஆயுதம் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஆயுதத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. கண்டிப்பாக சரியான முறையில் பயன்படுத்துவோம். அதை ஏற்பதும் அதை ஏற்காததும் அல்லாஹ்வுடைய முடிவு. அல்லாஹ் எந்த முடிவை வைத்திருக்கிறானோ அதை நாம் ஏற்கத்தான் வேண்டும். அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு முன்பாக இந்தியாவினுடைய தலையெழுத்து என்ன என்பதும் நிகழ இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் ஏற்று பழகுங்கள், தாறுமாறான விமர்சனத்திற்கு உள்ளாகாதீர்கள். தாறுமாறான விமர்சனம் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த விமர்சனங்கள் ஒன்றுமே செய்யாது, அந்த விமர்சனங்கள் ஒன்றுமே செய்யாது. மாற்றமாக மிகப்பெரிய ஆயுதம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை தான் என்பதை மறந்துவிடாமல் அல்லாஹ்விடத்தில் இந்தியாவிற்கும் நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற துவாவை நிறைய செய்திருக்கிறோம். மீண்டும் செய்தால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சரியான ஏற்பாடாக இருக்கும். அந்த எந்த ஏற்பாடாக இருந்தாலும் அதை ஏற்போம். மறந்து விடாமல் இன்றைய நாளில் நாம் குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி, இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டி, இன்னும் பிற நாடுகளில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி எல்லோரும் அமைதியாக நல்ல முறையில் வாழ்ந்து இந்த உலகத்தில் அவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்வோம். ஈமானோடும் இறையச்சத்தோடும் வாழ்வதற்கான வாய்ப்பை தா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் இரு கரமர்ந்து கேட்போம். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை ஏற்று குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு நல்ல ஒரு விடுவை தருவானாக என்ற பிரார்த்தனையோடு வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.